ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம பொதுநலம் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தையே அச்சுறுத்தி வந்துட்டுருக்கிற கொரோனா வைரஸ்னா என்ன, அதுக்கான அறிகுறிகள் என்னென்ன இருக்குது, இந்த வைரஸ் தொற்று மக்களிடம் எப்படி பரவுது மற்றும் தடுக்கும் வழிமுறைகளை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம பொதுநலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொரோனா வைரஸ் தொற்று மக்களிடம் எப்படி பரவுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இருமும்போது அந்த வைரஸ் காற்றில் கலக்கலாம். இதை சுவாசித்தாலோ அல்லது அந்த வைரஸ் துகள்கள் பட்ட இடத்தை தொட்டு பின் கண்கள், மூக்கு அல்லது வாயை தொட்டாலோ தொற்று ஏற்படலாம். இவ்வாறே இந்த தொற்று மக்களிடம் மிக எளிதாக பரவுகிறது. இந்த கொரோனா வைரஸ் தொற்று நமக்கு இருக்குது அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்கு சில முக்கியமான அறிகுறிகள் இருக்குது, அதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கொரோனா வைரஸ் தொற்று முதல் முதலில் காய்ச்சலாக தொடங்கி பின் வறட்டு இருமல், அதன் பிறகு ஒரு வாரம் கழித்து சுவாச கோளாறு ஏற்படும். ஆனால் இந்த அறிகுறிகள் உள்ளவர்கள் அனைவரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தமில்லை. இந்த அறிகுறிகள் பிற பொதுவான வைரஸ்னாலும் ஏற்படக்கூடியவை. இந்த கொரோனா வைரஸ் தொற்று தீவிரமாக இருந்தால் நிமோனியா, சிறுநீரக பழுது, தீவிர சுவாச பிரச்சினை, தீவிர நிலையில் உயிரிழப்பு ஏற்படலாம். பொதுவாக இந்த அறிகுறிகள் சராசரியாக 5 நாட்களில் தெரியலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் சிலருக்கு அதை காட்டிலும் தாமதமாகலாம் என்றும் கூறப்படுகிறது. இருந்தாலும் இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனே டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம். தினமும் கைகளை சோப்பு போட்டு நல்லா சுத்தமா கழுவணும். அதே மாதிரி கண்கள், மூக்கு மற்றும் வாய் போன்ற பகுதிகளை தொடரதை அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இருமல் மற்றும் தும்மல் வந்துச்சு அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்தணும். அதே மாதிரி காய்ச்சல், இருமல், சுவாச கோளாறு போன்ற அறிகுறிகள் இருப்பவர்களிடமிருந்து தள்ளி இருப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு காய்ச்சல், இருமல், சுவாச பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மருத்துவரை அணுகுவது மிகவும் சிறப்பு. உங்களுக்கு கொரோனா வைரஸ்க்கான அறிகுறிகள் ஏதாவது தென்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அரசு மருத்துவக்குழு உங்களுக்கு கொரோனா பாதிப்பு உள்ளதா என்று பரிசோதித்து நீங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டுமா என்று தீர்மானிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.